90% விச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தடவையாவது லைஃப்ல தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும். இந்தியாவில் பிறந்த ஆணோ பெண்ணோ வெளிநாட்டு குடிமகன்களை இல்லை குடிமகள்களை திருமணம் செய்வது, ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விச்சிக ராசியாக இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாவில் பிறந்த ஆணோ பெண்ணோ வெளிநாட்டு குடிமகன்களை இல்லை குடிமகள்களை திருமணம் செய்வது, ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விச்சிக ராசியாக இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷம் சர்வதா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பேசவிருப்பது விருச்சிக ராசி. காலபுருஷனுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத சூட்சமங்கள் இருக்கு, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், முழுசா கேளுங்க. விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு, மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். இதில் இந்த விருச்சிக ராசிக்கு உடல் உயிர் இரண்டு சம்பந்தங்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இடம். இந்த விருச்சிக ராசியானது ஒரு ஆன்மாவையும் உடலையும் பிரிக்கக்கூடிய தன்மையுடைய ராசி. இந்த இடத்தில்தான் ஒரு உயிரும் உடலும் பிரித்தெடுக்க முடியும். தவிர விருச்சிக ராசிக்கு பல சூட்சமங்கள் உண்டு, வேறு எந்த ராசிக்கும் இல்லாத. விருச்சிகம் என்பது மறைவு ஸ்தானம். காலபுருஷனின் முதல் வீடான மேஷத்திற்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய அதே செவ்வாய் பகவான் தான் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வருகிறார். விருச்சிகம் என்பது நல்ல கூர்ந்து கவனிக்கணும், செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு அப்படின்னு அழைக்கப்படும். செவ்வாயுடைய ஆண் வீடு மேஷமாகவும் செவ்வாயுடைய பெண் வீடு விருச்சிகமாகவும் இருக்கக்கூடியது. இதனாலேயே கூட பாயிண்ட் நம்பர் 1, பெண் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அசாத்திய தைரியம் இருக்கும். சில பெண்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ரவுடியாகவே இருந்தால் கூட, நாலஞ்சு ஆம்பளைங்க இருந்தால் கூட, ஒத்தையாளாக ஒரு பெண் அந்த நாலு பேரையும் அடிக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஒரு சிக்னல்லையே நீங்கள் வேகமாக போகிறீங்க, அந்த பெண் வராங்க, அந்த பெண்ணை ஓவர்டேக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா, அந்த பெண் உங்களை ஓவர்டேக் பண்ணி வண்டியை நிறுத்தி உங்கள் சட்டையை பிடிக்கிற பெண் நடு ரோட்டில் அப்படின்னா, சந்தேகமே வேண்டாம், அவர்கள் விருச்சிக ராசி பெண்ணாகத்தான் இருக்க முடியும். இன்ஸ்பெக்டர்ஸாக இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய, தைரியமாக செயல்படக்கூடிய, துணிந்து ஒரு ஆணை எதிர்த்து ஆண் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலானவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களாகத்தான் இருக்க முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது பாயிண்ட், சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம், அந்த கிரகம் என்ன, சந்திரன் வந்து மைண்டை குறிக்கக்கூடியவர், நம்ம மனசை குறிக்கக்கூடியவர் சந்திரன், மனோகாரகம். இந்த சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய தன்னுடைய வேல்யூ சக்தியை முழுவதுமாக இழக்கக்கூடிய இடம் விருச்சிகம். சந்திரன் நீச்சம் பெறுவதனால் முக்கியமான விஷயம், அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் அல்லது 90% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தடவையாவது லைஃப்ல தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணும். சூசைடல் தாட்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. இது அன்ஃபார்ச்சுனேட், ஆனால் இதுதான் உண்மை. மூணாவது பாயிண்ட், விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட பாசம் வைக்கத்தான் தெரியும். குணாதிசயங்கள்ல விருச்சிக ராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 90% விருச்சிக ராசி அன்பர்கள் அமைதியாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ நண்பிகளோ அல்லது தோழிகளோ அல்லது சொந்தக்காரர்களோ யாராவது ஆண் பெண் விருச்சிக ராசினா 90% பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது 30 வருஷம் 25 வருஷம் பழகினா கூட அவங்க மனசுலேருந்து புரிஞ்சிக்க முடியாது. அவங்களும் சொல்ல மாட்டாங்க,
ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அதிபர்கள். ஆக அடுத்த குணாதிசயம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலித்து திருமணம் செய்து கொள்வது என்பது விருச்சிக ராசியுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. காதலித்து திருமணம் செய்யக்கூடியது அப்படின்னா, நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள், அதே ஜாதி இனத்தை கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை காதலித்து திருமணம் செய்வது அல்ல. விருச்சிக ராசியில் ஒரு பெண் பிறக்கிறாங்களோ ஆணவம் இருக்காங்கன்னு சொன்னால், ஜாதியை விட்டு ஜாதி, இனத்தை விட்டு இனம், மதத்தை விட்டு மதம், ஏன் இந்தியாவில் பிறந்த ஆணோ பெண்ணோ வெளிநாட்டு குடிமகன்களை இல்லை குடிமகள்களை திருமணம் செய்வது? ஃபாரினில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இன்னொரு குணாதிசயம் விருச்சிக ராசிக்கு என்னென்னா, மனசு ஒருத்தர் மேலே பிரியம் வைக்க, அன்பு வைக்க, காதல் வைக்க, பாசம் வைக்க மட்டும்தான் தெரியும். இது அஞ்சாவது பாயிண்ட்டு. அப்படி காதல் வைக்க பாசம் வைக்க வச்சுட்டா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன் வே டெட் எண்டு, நோ என்ட்ரி மாதிரி. போனால் போனது தான், ரிட்டர்ன் தெரியாது. ஒருத்தர் மேலே பாசம் காதல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வச்சுட்டாங்க அப்படின்னா, அது காதலன் காதலியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், தந்தை தாயாக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், குழந்தை பெண்ணோ மகனோ மகளோ யாராக இருந்தாலும் வச்சாச்சுன்னா ஒன் வே தான். இவங்க நீங்கள் யார் யார் மேலே பாசம் வச்சாலும் அவர்கள் எல்லாம் உங்கள் நெஞ்சில் எட்டி உதச்சே தீருவாங்க. இது ஒரு குணாதிசயம். அடுத்தது ஆறாவது குணாதிசயம், உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வராது. அப்படி வந்ததுன்னா அதை உங்களால் யாராலையுமே அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதுதான் விருச்சிக ராசியுடைய கோபம். அதே மாதிரி நான் சொல்கிறத தவறாக எடுத்துக்கக்கூடாது. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அல்ல, பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த 80% பேருக்கு மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எதை மறைக்க வேண்டும்? எல்லாத்தையுமே மறைக்கணும் மற்றவங்கள்டேருந்து. இந்த ஃபோனை இப்படி வச்சா கூட மறைக்கணும், அதை சொல்லக்கூடாது. அது காரணமே கிடையாது, மறைக்கணும் மறைக்கணும். வாழ்வை மறைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை என்பது உள்ளுணர்விலிருந்து ஒரு ஆர்வம் இருக்கும். இதுதான் உண்மை. இது ஒரு குணாதிசயம். இப்போ விருச்சிக ராசிக்கு ரொம்ப வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, குணாதிசயத்தில் தலைவீதிக்குள்ளே நம்ம போவோம். ஆண்டவன் எழுதிய தலைவீதி என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஆண்டவன் எழுதிய தலைவீதி விருச்சிக ராசிக்கு, அதில் வரக்கூடிய முதல் தலைவீதி என்ன? விருச்சிக ராசிக்கு தன் மேல், உங்கள் மேலே நீங்கள் அன்பு கம்மியாக வைக்கக்கூடிய ஒரு தலைவிதி இருக்கும். எல்லோருக்கும் 11 ராசிக்கும் முதல்ல தன்னை பிடிக்கும், ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை பிடிக்கும். இது ஒரு குணாதிசயம், இது ஒரு தலைவிதி. இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் என்னைக்கு உங்களை ரொம்ப விரும்புகிறீங்களோ, உங்கள் மேலே நீங்கள் மதிப்பு வைக்கிறீங்களோ, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ, நீங்கள் மற்றவங்க மேலே விருப்பம் நம்பிக்கை ஆசையெல்லாம் வைக்கிறத விட உங்கள் மேலே கம்மியாக வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை ஆசை கனவுகள் காதலெல்லாம் என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை உருப்படுங்கிறதான் தலைவிதி. அடுத்தபடியாக உங்களுக்கு முதல் எதிரி, முதல் தலைவிதி என்னன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தலைவிதி இது. ரெண்டாவது தலைவிதியில் உங்களுடைய முதல் எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுடைய முதல் எதிரி நீங்கள் தான். உங்களை விட உங்களுக்கு முதல் எதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கும் அதிபதியாக வருவதனால், மேஷராசி உங்களுக்கு ஆறாம் இடம். அந்த ஆறாம் இடம் எதை சொல்லும்? எதிரிகளை, மறைமுக எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். நீங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடியது உங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு குணாதிசயம் தலைவிதி என்பது உண்மை. மூன்றாவது தலைவிதி, உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனகாரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவார், மூல திரிகோணம் பெறுவார்.
புத்திரகாரகனான குரு பகவான் உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கும் ஆட்சி பெறுவார். அனைத்து விருச்சிகராசி அன்பர்கள் அலசி எடுத்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் என்பது நிறைய பணம் பூர்வீக சொத்துக்களாக வந்து கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி பூர்வீக சொத்து இல்லாத விருச்சிகராசி அன்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு 50,000 சம்பாதிச்சாலும் கூட பணம் தங்காது, 5,000 சம்பாதிச்சாலும் தங்காது. பூர்வீக சொத்தாக இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அவயோகம் இல்லாத பட்சத்தில் சொத்து தங்கும். பூர்வீக சொத்து இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் செலவுகளும் கூட வளர்ந்துக்கிட்டே வரும். அதை காப்பாற்ற, சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற ரொம்ப பெருமுயற்சி எடுக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் விருச்சிகராசி அன்பர்கள் டக்குன்னு பேசும்போது வார்த்தையை விடவே மாட்டீங்க. நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பேசவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பேசாத வார்த்தைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க 10,000 அர்த்தம் கற்பிப்பாங்க. நல்ல கவனிங்க. இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக வருந்தாலும் கூட உங்களுடைய இயல்பு நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய மறைமுக வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபராக இருப்பதனால், எதையுமே வெளிப்படுத்தாத ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருப்பதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க இவன் ஏதோ பண்ணுறான், இவன் என்னவோ திட்டம் போடுறான், இவன் சரியில்லை, மனசில் வேற ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு உங்களை குற்றம் சாட்டுறத நீங்கள் பார்க்க முடியும். இது உங்கள் காதலனில் ஆரம்பித்து காதலியில் ஆரம்பித்து எதுவுமே பேச மாட்டாளே, இவன் ஏதோ தப்பு பண்ணுறான், இவன் எதுவுமே பேச மாட்டானே, மனசில் வேற ஏதோ பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக உங்களோட 5ஆம் இடத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதனால், நான் திருப்பியும் சொல்கிறேன், பணம் சேர்க்கணும்னா உங்கள் தலைவிதிப்படி பழைய பாயிண்ட்டுக்கு போய் சொல்கிறேன், ஒரே வழி நீங்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்யணும், தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்யணும் பணம் தங்கிறதுக்கு. உங்கள் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் புத்திர காரகனே வருவதனால பல விருச்சிகராசி அன்பர்களுக்கு தலைவிதி என்னென்னா குழந்தை பிறக்கிறதுல சங்கடங்கள், காம்ப்ளெக்சிட்டிஸ். குழந்தை பிறப்பில் IVRS மெத்தடாலஜியை தேடலாமா, ஃபர்டிலிட்டி கிளினிக்கு போகலாமா, சர்ஜரி பண்ணிக்கலாமா, சரகசியை யூஸ் பண்ணலாமா. பல விருச்சிகராசி அன்பர்களுக்கு தாமதப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது மறுக்கப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை பிறப்பில் குழந்தைக்கு பிறப்பிலேயே ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு ஆண்டவன் விதி, ஆண்டவன் எழுதிய விதி. இது தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான துல்லியமான பலனை நாங்கள் கணித்து தர முடியும், அது தீர்வுகளையும் தர முடியும். அப்போ இரண்டாவது முக்கிய விதி என்னென்னா, மூன்றாவது முக்கிய விதி, இரண்டாவது விதி தனம் பணம் சேர்க்கறது, முதல் விதி உங்களே நீங்களே உங்களுக்கு எதிரி, மூன்றாவது விதி குழந்தை பிறக்கிற புத்திர பாக்கியத்தில் பிரச்சனைகள் உண்டு, காம்ப்ளெக்சிட்டி, தாமதப்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னொரு முக்கிய விதி இருக்கு, விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய இடம், அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய ஆளுமை தன்மையை பொறுத்து உங்கள் மொத்த வாழ்க்கையும் அமையும். அப்படின்னா மிக இல்லை. அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருவது சனி பகவான், மகரத்திற்கும் கும்பத்திற்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் 3ல போய் உச்சம் பெறுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா விருச்சிகராசி அன்பர்களுமே மற்றவங்க எவ்வளோ உழைக்கிறாங்களோ, மற்றவங்க 6 hours வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் 8 to 10 hours வேலை செய்யணும். உபஜயஸ்தானம், முயற்சிகள், உங்களோட முயற்சி அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்க 8 hours, நான் இன்னொரு 2 hours நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். ஆனால் பலன்களை பொறுத்த வரையில் நீங்கள் மற்றவங்க 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, நீங்களும் 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, 6 மணி நேரம் வேலை செஞ்சால் அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அதை விட உங்களுக்கு 10 மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதுவும் உண்மை. உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் ராசிநாதன் உச்சம் பெறுவதால்
அசாத்தியமான வெற்றி கிடைக்கும். பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய யோகம், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் கோலோற்றக்கூடிய சாதனைகளை படைக்கக்கூடிய யோகமும் அடிப்படையிலேயே வருகின்ற தலையெழுத்து உண்டு, தலைவிதி உண்டு. உங்களுடைய நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வருவதனால் பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொண்டை பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் 100%க்கு 100% உண்டு. பெரும்பாலான 60%, 65% விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸு, லங்ஸு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, 75% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாயாரினுடைய அன்பு கிடைக்காமல் போகிறது. தாயாரினுடைய அரவணைப்பு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் மறுக்கப்படுகின்றது என்பது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு, கசப்பான தலைவிதி உண்மை, ஆண்டவன் எழுதிய தலைவிதி. அம்மா கிட்ட இல்லாமையும் சரியான நேரத்தில் அம்மாவுடைய பாசம் அரவணைப்பு கிடைக்காம போகக்கூடிய இது என்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடம் மேஷராசிக்கு அதிபதியாக வருவதனால் எதிரியை நீங்கள் தேட வேண்டியதில்லை, கண்ணாடியில் பாருங்கள், உங்கள் முகக்கண்ணாடியில் பாருங்கள், உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரியும், படிச்சுன்னு தெரியும், ரெக்கார்டே பண்ண வேண்டாம், டெய்லி பார்த்துக்கலாம் எதிரியை. நீங்கள் உங்களுக்கு எதிரான முடிவுகளை எடுக்க உங்கள் மனம் முற்படும், அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, உங்களுடைய பிறவி ரகசியம், ஆண்டவன் எழுதிய தலைவிதி காரணம். உங்களுக்கு வேண்டாத முடிவுகளை, உங்களுக்கு வேண்டாத பேச்சை நீங்கள் பேசுவீங்க, உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்கிறது, உங்களுக்கு வேண்டாத செயல்களை நீங்கள் செய்வது, இதெல்லாம் நடந்தே தீரும்.